அப்ப நீங்க அறம் செய்யணும்னா அறிவு வேணும். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியணும்னா உங்களுக்கு அறிவு வேணும். அறிவு இருக்கு நமக்கு, நம்ம அதை எதுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். நமக்காக தான் இன்னொருத்தன் யோசிக்கிறானே, யோசிக்கட்டும் யோசிக்கட்டும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா, நீங்கள் வந்து மக்களாட்சி கூட நீங்கள் யோசிக்கிறது தான். நீங்கள் யோசிக்கிறதும் நம்முடைய உறுப்பினர்கள் வழியாக அதை செயல்படுத்துறதும் தானே. அவங்க யோசிச்சுக்குவாங்க, அவங்க யோசிச்சுக்குவாங்க, அவங்க ஏதாவது சட்டம் போடுவாங்க, நம்ம பேசாமல் இருப்போம், பேசாமல் இருப்போம்னா என்னென்னமோ சட்டமெல்லாம் நம்ம மண்டமேல வந்து உட்காந்துக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே யோசிக்கிறதற்கான கட்டாயம், அறிவை பயன்படுத்துவதற்கான கட்டாயம், அதன் வழியாக சரியானவற்றை செய்வதற்கான கட்டாயம் நம் எல்லார் மேலும் இருக்கிறது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இந்த உடன்கட்டை பழக்கம் பாருங்கள், ஒரு தப்பான கருத்தை ஒருத்தன் மண்டையில் ஏற்றிட்டான்னா அதை திரும்பவும் காலி பண்ணி மாற்றுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். 1789 வெள்ளக்காரன் வந்து இதை கண்டிக்கிறான். சில வெள்ளை அதிகாரிகள் வந்து இந்த உடன்கட்டை பழக்கம் ரொம்ப தப்பாக இருக்குங்க, ஒரு உசுரை எப்படிங்க கொல்றது, இது சரியில்லைங்கன்னு சொல்கிறான். சில பாதிரியார்களும் சொல்கிறான், எங்கள் உயிர் மேலே அன்பு வேண்டாமா, இது சரியில்லை, இதை நிறுத்துங்க அப்படிங்கிறான். எப்போ? 1789. ஆனால் பெருசாக ஒன்றும் நடவடிக்கை எதுவும் வரல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் அதிகமாகும்போது சூத்திர ஜாதிகளெல்லாம் உள்ளே சேர்ந்ததுக்கு பிறகு மேல் ஜாதியில் சாகிற பெண்களினுடைய எண்ணிக்கை கம்மியாகவும் சூத்திர ஜாதியில் சாகிற பெண்களினுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாகவும் ஆகிவிடுகிறது. ஒரே ஆண்டில் 700 பெண்கள் உடன்கட்டை ஏறுகிறார்கள். ரொம்ப அதிகமாக நடக்குதுன்னொடனே வெள்ளக்காரனுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னு வைதிக அறிஞர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கும்போது தான் அந்த ரெகுலேஷனுக்கான, அதாவது 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இருக்கக்கூடாது, 16 வயசு நிரம்பி இருக்கணும், அவள் வந்து நான் சாகிறதுக்கு தயார் அப்படின்னு சபதம் எடுக்கணும், இந்த ரெகுலேஷன் அப்போ தான் வருது. அது 1812. அதற்கு பிறகு ராஜாராம் மோகன் ராய் இதை கையில் எடுத்து தீவிரமான விவாதமாக வங்க அறிவு சமூகத்தில் இதை வளர்த்தெடுத்து இது விவாதமாகி கருத்து மாற்றங்களை உருவாக்கி, பிறகு பெண்டிங் பிரபு அப்படிங்கிற ஒரு ஆள் அவன் வந்து தான் இதை தடை செய்கிறான். இதை தடை செய்யும் போது 1829, 40 வருஷம் ஆகுது. ஒரு தப்பான பழக்கத்தை, ஒரு அயோக்கியத்தனமான பழக்கத்தை, ஒரு உயிர்கொலை செய்கிற பழக்கத்தை அறம்னு சொல்லி நம்ம தலைமையில் ஏற்றி விட்டான்னா, இதை இல்லைன்னு சொல்லி மறுபடியும் நிறுவி இதை தடை செஞ்சு முற்றாக நிறுத்துவதற்கு 40 வருஷம் ஆகுது. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஒரு தடவை அனுமதிச்சிட்டோம்னா, நம்ம 40 வருஷம் போராடினோம்னா, 40 வருஷம் நாம் போராடினேன்னா என் காலம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் என் காலத்தில் ஒரு கோளாறான பழக்கம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதுக்கடுத்த 40 வருஷம் என் மக காலம் போயிடும். இப்படியே ஒவ்வொரு காலத்துலேயும் தப்பான பழக்கங்களை எதிர்த்து போராடி போராடி 40 ஆண்டுகளை வீணாக்கி கொண்டே இருந்தால் நாம் செய்கிற காரியங்களை எப்போது செய்வது? அப்போ இந்த கோளாறுகளை எல்லாம் உள்ளே விடாமல் இருக்கணும்னா யோசனையோட காரியம் செய்யணும். ரெண்டாவது, அறம்ங்கிறது நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு சொல்கிறதில்ல. இங்கே தலைப்பே அறம் செய் அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல, அப்படி கட்டளை போடுறதில்ல. அறம் செய்யணும்னு நான் எப்படி உங்களை பார்த்து கட்டளையிட முடியும்? நீங்களாக தான் செய்யணும், தானாக தான் செய்யணும். அதனால தான் அறம் செய்ய விரும்பு, நீ விரும்புகிறத செய், உத்தரவெல்லாம் யாரும் போட முடியாது. அந்த புத்தகத்தில் இருக்குது, கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லியிருக்காரு, வைதிக அறிஞர் வியவஸ்தை கொடுத்துருக்காரு, ஆகையினால நீ இதையெல்லாம் இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னெல்லாம் யாரும் கட்டளையெல்லாம் போட முடியாது. அது நீங்களாக விரும்பி செய்ய வேண்டியது, நீங்களாக அறிந்து செய்ய வேண்டியது. இது கடவுள் விதித்த விதி அப்படின்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. இங்கே கடவுளை எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் அப்படின்னு தூக்கி போட்டுருவான். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் இருந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் மங்களம் இழப்ப அப்படின்னு ஒரு புறநானூற்று பாட்டு இருக்குது. படைத்தோன் மன்றவ பண்பிலாளன் அப்படின்னு கெடுக அப்படின்னு அந்த பாட்டு வரும். ஒரு இடத்துல ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது, ஒரு இடம் இழவு வீடு, ஒரு இடம் கல்யாண வீடு. இழவு வீட்டில் பூவை எடுக்கிறாங்க, வளையலை உடைக்கிறாங்க, பொட்டை அழிக்கிறாங்க, தாலியை கழட்டுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கல்யாண வீட்டில் பூவை வைக்கிறான், பொட்டை வைக்கிறான், தாலியை கட்டுறான், மங்களப்படுத்துகிறான். இங்கே வந்து பறை அடிக்குது, அங்கே தவில் முழங்குது. என்னடா நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, ஒரே இடத்துல நடக்குது, என்ன எல்லாமே இப்படி தான் நடக்கும், இதையெல்லாம் ஏன்டா இப்படி நடக்குதுன்னா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் படைச்சவன் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த படைச்சவன் நாசமாக போட்டும்டா அப்படின்னு ஒரு தமிழ் புலவன் சொல்கிறான். அப்போ கடவுளை தூக்கி போடுறதெல்லாம் இங்கே ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ரொம்ப எளிதாக கடவுளை நகர்த்தி வச்சுட்டு, தம்பி தள்ளி உட்காரு, நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது, நாங்கள் செஞ்சுக்கிறோம்,
அப்படின்னு கடவுளை நகர்த்தி வைக்கிறது ஒரு பெரிய காரியம் இங்கே கிடையாது. இது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கடவுள் மறுப்பை புதிதாக சென்ற நூற்றாண்டில் தான் தொடங்கினார்கள் அல்லது இந்த நூற்றாண்டில் தான் தொடங்கினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது காலங்காலமாக இந்த வினைகள் நிகழ்த்தப்படுவதும் இதற்கான எதிர்வினைகள் நிகழ்த்தப்படுவதும் எப்போதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ தமிழ் சமூகம் திரும்ப திரும்ப இந்த அறத்தை நோக்கி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் எனக்கு ஏங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, அதெல்லாம் நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச புண்ணியம், இதெல்லாம் நீ செஞ்ச வினை, உன் கர்மம், இதுதான் நீ செஞ்ச அறம், அதனுடைய விளைவைத்தான் நீ இப்போது அனுபவிக்கிறாய் அப்படின்னு தானே சொல்கிறான். நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தாண்டா நீ இப்போ அனுபவிக்கிற அப்படின்னு தானே சொல்கிறான். இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்கிறவனை பார்த்து சொல்கிறாரு திருவள்ளுவர், அறத்தாறு இது வேணா வேண்டா. ஏய், இதுதான் அறத்தினுடைய வழின்னு எங்கிட்ட சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது. அறம்னா என்னென்னு எனக்கு தெரியும். ஒருத்தன் சிவிகையில் உட்காந்து போகிறான், பல்லாக்கில் உட்காந்து போகிறான், மீதி நாலு பேர் பல்லாக்கை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அவன் ஏன் சிவிகையில் உட்காந்துருக்கான், பல்லக்கில் உட்காந்துருக்கான், இவங்க நாலு பேர் ஏன் தூக்கிட்டு போகிறாங்க, அவன் மகாராஜா மாதிரி உட்காந்துருக்கான், இவங்க கூலிக்காரங்க மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க, ஏன் இப்படி நடக்குது, இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் இப்படி நடக்குதுன்னா, அவன் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவன்டா, இவங்க போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்கடா, அதனால தான்டா இப்படி நடக்குது அப்படின்னு எங்கிட்ட சொல்லாத. இதுதான் அறத்தினுடைய விளைவு அப்படின்னு எங்கிட்ட சொல்லாத. இதுக்கு காரணங்கள் வேறு, அதை யோசிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த மனு தர்ம சாஸ்திரம், மற்ற தர்ம சாஸ்திரங்கள், நூல்கள் இவற்றையெல்லாம் புறக்கணிக்கிறோம், திருக்குறளை மட்டும் ஏற்றுக்குவோமா அப்படின்னா, திருக்குறளையும் ஏற்றுக்க வேண்டாம். திருக்குறள் ஏற்றுக்க சொல்லலை. திரும்ப திரும்ப நினைக்கப்படும், யோசிங்க, சிந்திங்க, எண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆகையினால் நமக்கு ரெண்டு மரபுகள் இருக்குது. தொடங்க நேரத்துக்கு வர்றேன், ரெண்டு மரபுகள் இருக்குது. அறிவு மரபு ஒன்று, அற மரபு ஒன்று. அறிவு மரபுங்கிறது சிந்திக்கிற மரபு, அற மரபுங்கிறது செய்கிற மரபு, செயல்கள் ஆற்றுகிற மரபு.